ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது சத்யா வாய்ஸ் ஓவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மிஸ்ட்ரி மூவி பொதுவாக இந்த மாதிரி படத்துல எல்லாம் என்ன ஆகும் ஸ்டார்டிங்லேயே ஒரு கொலை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிடெக்டிவ் படம் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியில் கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க மட்டுமே இவனாதான் இருக்குமோன்னு யூகிச்சு வச்சுருப்போம் இல்லையா ஆனால் இந்த படத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜேன்ற மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸ் கிள்ளர் யாருன்னு தெரிஞ்ச உடனே நம்ம கெஸ்ஸிங்லாம் உடஞ்சி தூள் தூள் ஆகிடுது அது மட்டும் இல்லை கொலைக்கான காரணம் நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படி ஒரு ரீசன்னாக கொடுத்துருப்பாங்க பண்ணுவாங்க டூ தௌசண்ட் செவன்டீன்ல ரிலீஸ் ஆன குரூக்கட் ஹவுஸ் இது ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இப்போ ஆன்லைன் பார்த்துடலாம் படத்துல ஹீரோ ஒரு டிடெக்டிவ் இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவரை மீட் பண்றாங்க அவங்க தாத்தாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு கொலகாரம் யாருன்னு இவரு கண்டுபிடிக்கணும்னு ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாங்க இவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு கொலை நடந்த வீட்டுக்கு போவாரு இங்க போய் பார்த்தா இருக்கிற ஒவ்வொருத்தரும் புரியாத புதிராவே இருக்காங்க அவருக்கு மட்டும் இல்ல நமக்குமே தான் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள கிளைமேக்ஸே வந்துடும் ஒரு வழியா விசாரிச்சு கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சு அரஸ்டும் பண்ணிடுறாரு ஆனா அதுக்கு அப்புறமும் அந்த வீட்டுல இருக்க இன்னொருத்தரும் கொலை செய்யப்படுறாங்க அப்பதான் ஹீரோக்கு தெரியுது நம்ம அரெஸ்ட் பண்ணது ஒரு இன்னசென்ட கொலகாரம் இன்னும் அந்த தான் சுத்திட்டு இருக்காங்க அந்த சமயம் அவருக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைக்குது அதை வச்சு உண்மையான கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு அப்புறம் தான் இருக்கு ட்விஸ்டே படம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் இப்போ இந்த ஒன்ல இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இன்னும் சத்யா வாய்ஸ் ஓவரா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கதை என்னன்னு பாத்திரலாம் அடுத்தோட ஸ்டார்டிங்லேயே எண்பத்தி ஆறு வயசு மதிக்கத்தக்க ஒரு தாத்தாவை காட்டுவாங்க அவரு கூட இன்னொரு லேடியும் இருக்காங்க அவங்க ஃபேஸ் எல்லாம் காமிக்கல இவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவர் இறந்து போயிடுறாரு இவர் சாதாரண நாள் கிடையாது பெரிய பிஸ்னஸ் மிகப்பெரிய கோடீஸ்வரர்ன்றதுனால அடுத்த நாள் இதுதான் நியூஸே எங்க பார்த்தாலும் ஒரே பரபரப்பாக இருக்கு டெத் ஆஃப் த லெஜண்ட்னு ஒரு வீடியோவில் இவரை பற்றின வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதை சில பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில் நம்ம ஹீரோவும் இருக்காரு இவர் படத்தோட ஹீரோ சார்லஸ் ஹேவர்ட் இவர் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஆக்சுவலா அந்த கதையே ரெண்டாவது உலக போருக்கு அப்புறம் நடந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இந்த இறந்து போனார் இல்லையா தாத்தா அவரு பேரு ஆரிஸ்ட் இவருக்கு நாலு குழந்தைங்க ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்க இந்த நாலு பேருமே ரொம்ப சின்னவங்களா இருக்கும் போதே இவரோட மனைவி இறந்து போயிருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது உலக போர்ல இவரோட ரெண்டு பொண்ணுங்களும் இறந்துருவாங்க கடினமான உழைப்புல ரொம்ப சின்ன வயசுல முன்னுக்கு வந்தவருன்னு அவரை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு ஹீரோவும் அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு அங்க போனா உங்களுக்காக ஒரு கிளைண்ட் வெயிட் பண்றதா அசிஸ்டன்ட் சொல்றாங்க அது யாருன்னா இந்த படத்தோட ஹீரோயின் சோஃபியா ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி ஒட்டும் வேணா உறவும் வேணான்னு பிரிஞ்சு வந்திருப்பாங்க அதெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக தான் ஹீரோ இங்க பிரைவேட் டிடெக்டிவா ஜாயின் பண்ணிருப்பாரு இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்போ எதுக்காக வந்திருக்காங்கன்னா இறந்து போன ஆரிஸ்டைடோட பேத்தி தான் இவங்க எல்லாரும் ஒரு ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருக்காருன்னு நினைக்கும் போது இவங்களுக்கு மட்டும் யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்ற சந்தேகம் ரொம்ப நல்லா இருக்கும் அதை கண்டுபிடிக்க சொல்ல தான் ஹீரோ கிட்ட வந்திருப்பாங்க ஆனா ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு அதுக்கு சோஃபியா கண்டிப்பா எங்க தாத்தாவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்ல கொலகாரம் எங்க தான் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளவு பயமா இருந்தா நீ ஏன் போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு ஹீரோ கேட்கும் போது போலீஸ் கிட்ட போனா இந்த விஷயம் கண்டிப்பா பப்ளிக் தெரிஞ்சு போயிடும் அதை அவாய்ட் பண்ணதான் ஒரு டிடெக்டிவ தேடி வந்திருப்பாங்க ஆனா ஹீரோக்கோ சோஃபியா இங்க வந்ததே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரேக்அப் பண்ணிட்டு போனதே அவங்க தான் இவர் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருப்பாரு இப்ப மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனா பழைய ஞாபகம்லாம் வரும்னு நீ வேற டிடெக்டிவ வச்சு பாத்துக்கோன்னு அவங்கள வெளியனுச்சிருவாரு அரிஸ்டைடுக்கு அப்படி என்னதான் தான் ஆயிருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சீஃப் இன்ஸ்பெக்டர் பார்க்குறதுக்கு ஹீரோ வந்திருக்காரு இவர் பேரு டேவர்னர் ஹீரோவோட அப்பாவும் இவரும் திக் ஃப்ரெண்ட்ஸு இவர்கிட்ட இந்த கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயம் சொல்கிறாரு அரிஸ்டைட் வந்து டயாபெட்டிக் பேஷண்ட் அப்படி இருக்கவங்கன்னா தினமும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்குவாங்கல்ல அந்த மெடிசனோட ஐட்ராப்ஸை கலந்து போட்டதுனால தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு ரிப்போர்ட்டில் இருக்கும் அதோட அவங்க ரொம்ப பெரிய குடும்பம் அவங்களே இந்த கேஸை நீ தான் டீல் பண்ணணும்னு சொல்லும்போது உனக்கு ஏன் இவ்வளோ பிடிவாதம் பேசாமல் ஒத்துக்கோ ஒரு ரெண்டு நாளில் நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் ரொம்ப கட்டாயப்படுத்துவார் அவங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற அதனால ஹீரோவால் மறுக்க முடியாது சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு ஒரு பெரிய எஸ்டேட்டு அந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் மிக பிரமாண்டமான பேலஸ் இந்த பேலஸ்குள்ளே தான் கொலை நடந்துருக்கும் ஃபஸ்ட்டு அரிஸ்டைடு அப்புறம் அவரோட பசங்க அப்புறம் அவரோட பசங்கன்னு மூணு ஜென்ரேஷனை சேர்ந்தவங்களும் இங்கே தான் வாழ்றாங்க ஹீரோ அந்த பில்டிங்கே பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஷூட் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா அங்கே ஒரு லேடி கன்னோட நிற்கிறாங்க இவங்க பேர் எடி அரிஸ்டைடு ஒய்ஃபோட சிஸ்டர் அவங்க இறந்ததுக்கு அதுக்கப்புறம் பசங்கள்கிட்ட இவர் அன்பா இல்லாததுனால எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்காம இந்த வீட்டோடயே இருக்காங்க இப்போ வரைக்கும் எல்லாரையும் பொறுப்பா பாத்துக்கிறதே இவங்க தான் என்ன ஆச்சு எதுக்கு ஷூட் பண்ணீங்கன்னு ஹீரோ கேட்கிறாரு இந்த எஸ்டேட்ல பெருச்சாலிங்க நிறைய இருக்கு நான் அதை தான் ஷூட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த நேரம் ஹீரோயின் வராங்க எனக்கும் உங்க தாத்தா ரூமை காட்டுன்னு ஹீரோ சொல்றாரு இப்போ ரெண்டு பேரும் அவரோட ரூமுக்கு போறாங்க கரெக்டா சொல்லு என்ன நடந்துச்சுன்னு கேட்பாரு நான் எப்போ போல காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து எங்க தாத்தாவை எழுப்பினேன் ஆனா அவர் எந்திரிக்கவே இல்லை இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அந்த இடத்துக்கு இன்னொரு குட்டி பொண்ணு வரா இவ பேரு ஜோசஃபின் ஹீரோயினோட தங்கச்சி ஜோசபினை பத்தி சொல்லணும்னா எப்பவுமே கையில ஒரு டைரி இருக்கும் இந்த பேலஸ்குள்ள யார் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கறதும் யார் என்ன பண்றாங்கன்னு ஒளிஞ்சிருந்து பாக்குறதும் தான் இவளோட ஃபுல் டைம் ஜாபு பாக்குறதையும் கேட்கறதையும் மறந்துடக்கூடாதுன்னு இந்த டைரியில நோட் பண்ணி வச்சுட்டு அதோடைய சுத்திட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் இவளுக்கு டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் ரீட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த டைரியில என்ன எழுதி வச்சிருக்கேன்னு ஹீரோ கேட்கும்போது போது இங்க நடந்த அத்தனை விஷயமும் இதுல இருக்கு இங்க இருக்க எல்லாத்தையுமே நீங்க விசாரிங்க இப்ப மேத்தா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றா மேத்தா வேற யாரும் இல்ல இவளோட அம்மா தான் அதாவது இவ அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் இப்ப சார்லஸ் மேத்தா ரூம்க்கு போறாரு இவங்க ஒரு சிறந்த குடிமகள் எப்ப பார்த்தாலும் கிளாஸும் கையுமா தான் இருப்பாங்க ஒரு அன்சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ் இவங்க கிட்ட பேசும்போது என் ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டோரி ரைட்டரு அவர் எனக்காக ஒரு கதை எழுதியிருக்காரு சீக்கிரமாவே அதுல நான் நடிக்க போறேன்னு சொல்றாங்க அரிஸ்டைடோட சொத்துல இவங்களுக்கும் ஒரு பங்கு வரும் அந்த பணத்துல எப்படியாவது ஒரு படத்துல நடிச்சிடணுங்கிறது இவங்களுடைய கனவு அடுத்ததா இவங்களோட ஹஸ்பண்ட் பிலிப் கிட்ட போறாரு சார்லஸ் இந்த பிலிப் வந்து அரிஸ்டேடோட மொதல் பையன் அவரோட ரெண்டாவது பையனுக்கு குழந்தைங்களே இருக்காது இவருக்கு மூணு பேர் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் ரெண்டாவது யூஸ்டஸ்னு ஒரு பையன் மூணாவது தான் அந்த குட்டி பொண்ணு ஜோசப் சார்லஸ் இங்கே வந்தது ஃபிலிப்புக்கு சுத்தமாக பிடிக்கல ஒரு டைஸை தூக்கி போட்டுட்டு இதில் நாலுன்னு வந்துச்சுன்னா மேற்கொண்டு இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லுவார் அதே மாதிரி அதில் நாலுன்னு வந்துடும் அதனால கேட்குற கேள்வியெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ நம்ம ஹீரோயின் நடுவில் புந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க உயிலை படிச்சிட்டிங்களான்னு ஹீரோ கேட்கும்போது உயில் என்ன வரல சீக்கிரமாக சும்மாவே வந்துடும் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு சரி இது வேலைக்காகாது அப்புறம் பார்த்துக்கலான்னு ஹீரோ எந்திரிக்கும் போது தான் அவருக்கு ஒரு சின்ன டவுட் வரும் ஏன்னா அரிஸ்டைடு இப்போ ரீசெண்டாக தானே இறந்து போனாரு அந்த கவலையும் சோகமும் ஃபிலிப் முகத்தில் கொஞ்சம் கூட இருக்காது அதுவே அவர் மேலே ஒரு சந்தேகத்தை எழுப்பும் ஃபிலிப்பை பார்த்துட்டு வரும்போது எடுத்து நின்றுட்டு இருப்பாங்க உங்ககிட்ட நான் விசாரிக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு சாரி நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு அவங்க போயிடுறாங்க அதனால அடுத்து அரிஸ்டைடோட ரெண்டாவது பையன் ரோஜரை பார்க்கறதுக்காக போகிறாரு அங்கே அவரோட ஒய்ஃப் கிளமன்சி இருக்காங்க இவங்க ஒரு சயின்டிஸ்ட் என்ன நீ டிடெக்டிவ்னா பெர்மிஷன் இல்லாம ரூம் குள்ள வருவான்னு கேட்பாங்க சாரி கதவு திறந்தது அதனாலதான் வந்தேன் உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க நான் கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லுவாரு எந்த கேள்வியும் முதல்லயே எங்க அப்பாவை தான் சொத்துக்காக ஆசைப்பட்டு எங்களை அண்ணாதையாக்கிட்டான்னு சொல்லுவாரு அந்த சமயம் கிளமன்சி அவர் அப்படியே ஆஃப் பண்றாங்க இவங்க எப்படின்னா சொத்துல பங்கே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏன்னா ரோஜர் அவங்க அப்பா காசையே நம்பிக்கிட்டு அவரு நிலைய இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல ரோஜர் கிட்டயும் பேசி முடிச்சிட்டு வராரு இந்த பேலன்ஸ் பிஸ்னஸில் ஃபேமிலி மெம்பரை தவிர இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தவங்க இந்த ஜேனட் ஜோசஃபினை பார்த்துக்கிற நேனி இன்னொருத்தர் ஜோசஃபினுக்கும் அவளோட அண்ணனுக்கும் டியூஷன் சொல்லி கொடுக்குற மாஸ்டர் இவரு பேர் லாரன்ஸ் இவ்வளோ பெரிய பேலஸில் வெளியாளுங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டே பேர் தான் இப்போ நேனி சொல்கிறாங்க நீங்கள் பிராண்டா கிட்ட விசாரிக்கும் போது கொஞ்சம் தன்மையாகவே பேசுங்க ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க மற்றவங்க மாதிரி இல்லை ரொம்ப பாவம் அப்படின்னு அப்படி யார்டா அந்த பிராண்டானு அவங்க ரூமுக்கு போனால் அவங்க வேற யாரும் இல்லை அரிஸ்டைடோட ரெண்டாவது ஒய்ஃப் ரோஜர் இவங்களை பற்றி தான் சொல்லியிருப்பாரு முதல் மனைவி இறந்து போய் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எண்பது வயசுல முப்பத்தேழே வயசான பிராண்டாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாரு அரிஸ்டைட் அதனாலேயே வீட்டுல இருக்க சில பேர் அவங்க மேல கோவமா இருப்பாங்க அரிஸ்டைட் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு ஹீரோ கேட்கிறாரு ஆக்சுவலா பிராண்டா கேசினோல டான்ஸ் ஆடுறவங்க அரிஸ்டைட் மிகப்பெரிய கோடிஸ் வரதுனால கேசினோ கிளப்னு போவாங்க இல்லையா அப்படி போகும்போது ஒரு நாள் பிராண்டா அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாரு ஏன்னா இவங்களோட நிலம அப்படி இவங்க ஆதரவு இல்லாம இருந்திருப்பாங்க எதுக்காக இங்க வேலை செஞ்சு கஷ்டப்படணும்னு அவங்களுக்காக கேசினோவையே விலைக்கு வாங்கி அதோட விடாம பரிதாபப்பட்டு கல்யாணமும் பண்ணி பண்ணிருப்பாரு சரி அன்னைக்கு நைட் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு ஹீரோ இன்னொரு கேள்விய கேக்குறாரு எப்பவுமே அவருதான் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவாரு அன்னைக்குன்னு பாருங்க என்ன போட சொன்னதுனால நானும் போட்டேன் அடுத்த நாள் அவர் இறந்து போயிட்டாரு ரிப்போர்ட்ல கூட எந்த வித பாய்சனும் இல்லைன்னு தான் இருக்கு ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்க ஏன் மேல பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அழுவாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின் வெளியே நின்று கேட்டுட்டே இருப்பாங்க அதை ஹீரோவும் பாத்துருவாரு அடுத்தது டியூஷன் டீச்சர் லாரன்ஸ் ஆர் எஸ்டேட் அவரோட ஆட்டோபயோகிராஃபி எழுதும் போது இந்த லாரன்ஸ் தான் உதவியா இருந்திருப்பாரு அப்ப ரெண்டு பேரும் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த

மாட்டேன் நீங்க ஒரு டிடெக்டிவ் தானே அப்ப நீங்களா கண்டுபிடிங்க அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லுவா சரி உங்க தாத்தா இறந்து போனதுல உனக்கு வருத்தமே இல்லையான்னு கேட்கும் நான் ஏன் வருத்தப்பட போறேன் அவர் எல்லாம் சாக வேண்டியவர் தான் சொல்லுவா இதை கேட்டுட்டு சார்லஸ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது எதுக்காக அப்படி சொன்னேன்னு கேட்கும் எனக்கு பேலட் டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன டான்ஸ் கிளாஸ்க்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல இந்த பிராண்டா எங்க டியூஷன் மாஸ்டருக்கு அடிக்கடி லெட்டர் எழுதுவாங்க அந்த லெட்டர் எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவா எப்படின்னு கேட்கும் நான் தான் ஒவ்வொரு ரூம்க்கா போய் ஓட்டு கேட்பேனே இந்த வீட்டுல யாரும் என்ன பேர் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அதனால நான் பண்ணுற வேலையும் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவா அடுத்த நாள் காலையில் வக்கீல் உயிலோட வந்துடுவார் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னென்னா அந்த உயிலில் சைன் போடாமலேயே ஆறு ஸ்டேட் இறந்து போயிட்டாரு அப்படின்னா இப்போ மொத்த சொத்தும் பிராண்டாக்கு தான் போக போகுது இப்போ ஜோசஃப் என்ன காட்டுறாங்க இவன் ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி செட் பண்ணி அங்கே இருந்து லென்ஸ் வழியாக ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு இருக்கா யார் என்ன பண்றாங்கன்னு அந்த சமயம் ஹீரோ வராரு இவரை பார்த்தோன்னே ஓடி வந்து இந்த வீட்டில் இன்னொரு கொலையும் நடக்க போகுதுன்னு ஷாக்கிங்கான நியூஸை சொல்லுவா எதை வச்சு இப்படி சொல்றேன்னு ஹீரோ கேட்கும்போது எப்போவுமே அப்படி தான் ஒரு கொலை நடந்து நடந்துச்சுன்னா இன்னொன்னு சீக்கிரமாவே நடந்துரும் இவரை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துட்டே இருக்கா இப்போ அடுத்தது ஹீரோயினோட தம்பி போறாரு அவன் எடுத்த எடுப்புலயே என் தாத்தா ஒரு சாடிஸ்ட் பண்ண பாவத்துக்கு இது அவருக்கு தேவைதான் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் பிராண்டா கொலை பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ புத்திசாலி இல்லைன்னு சொல்லுவான் அடுத்த சீன்லயே ஹீரோயின் ஏதோ பேப்பர்ஸ்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்கிறதா சார்லஸ் பார்க்குறாரு பக்கத்துல போகும்போது தான் தெரியுது அது காணாம போச்சுன்னு சொன்ன ஆட்டோபயோகிராஃபி ஆரிஸ்டைடோட முழு விவரமும் இதுல இருக்கு இது எதுக்கு போட்டு எரிச்சிட்டு இருக்கேன்னு கேட்பாரு இதை வச்சு நீ கில்லர் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இதுல ஒரு க்ளூவும் இல்லைன்னு ரொம்ப கூலா சொல்லிட்டு போயிருவாங்க இவர் இங்க வர வச்சதே ஹீரோயின் தான் ஆனா இங்க இருக்கவங்க யாருமே கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு சார்லஸ்க்கு மண்டை காயுது செம டென்ஷனா இருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி கார் வேற ஸ்டார்ட் ஆகாது அதனால அன்னைக்கு நைட்டு பேலஸ்லயே தங்க வேண்டிய சூழ்நிலை இப்போ எல்லாரும் சாப்பிடறதுக்காக உக்காந்துருக்காங்க சொத்து பிராண்டாக்கு தான் தெரிஞ்சு போச்சு எல்லாரும் அவங்க மேல கொல வெறியில இருக்காங்க அப்ப இந்த அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு ஆர்கியூமெண்ட் ரெண்டாவது பையன் ரோஜர் பணம் கேட்கும் போதெல்லாம் அவங்க அப்பா கொடுத்திருப்பாரு ஆனா முதல் பையனுக்கு எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாரு அதை பத்தி பேசி தான் இப்போ சண்டை போட்டுக்கிறாங்க இதில் ஹீரோயினோட தம்பி வேற அவன் பங்குக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறான் நீயும் சார்லஸும் எக்ஸ் லவர்ஸ் தானே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட தாத்தாவை கொலை பண்ணியிருக்கலான்னு இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க ஆனால் யாரும் ஒத்துமையாக இல்லைன்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஜோசஃபின் எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறத சார்லஸ் பார்த்துட்டு இவரும் பின்னாடியே ஓடுவாரு ஆனா அவ எங்க போறான்னு இவரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இப்ப அந்த ட்ரீ ஹவுஸ் பக்கத்துல போய் நின்னுக்குறாரு அப்படி அந்த பொண்ணு கிட்ட என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரீ ஹவுஸ்க்குள்ள போறாரு அங்க ஒரு லென்ஸ் இருக்கு அது வழியா பார்த்தா பிராண்டாவும் லாரன்ஸும் தனியா மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க அப்பதான் சார்லஸ்க்கு புரியுது பிராண்டாவை பத்தி ஜோசஃபின் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையானு இப்ப ஹீரோவோட காரை சரி பண்றதுக்கு மெக்கானிக் வந்துருக்காரு சார் ஸ்டார்டர் கேபிள் மிஸ் ஆகுது அது இருந்தாதான் சரி பண்ண முடியும்னு சொல்லும் ஹீரோ அவரு கோட் பேக்கெட்ல அந்த கேபிள் வயரை எடுத்து கொடுப்பாரு நைட் இங்க தங்கணுங்கிறதுக்காக அந்த வயரை கட் பண்ணி வச்சதே சார்லஸ் தான் அதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான நியூஸ் காத்துட்டு இருக்கும் இன்ஸ்பெக்டர் சார்லஸ் கூப்பிட்டு அரிஸ்டைடு இன்னொரு உயில் எழுதி அவர் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறதாகவும் அந்த உயில் இப்ப இங்க தான் இருக்கிறதாகவும் சொல்லுவாரு அதுல சொத்து எல்லாத்தையுமே ஹீரோயின் சோஃபியா பேர்ல எழுதி வச்சிருப்பாரு அதுல ஏதோ கொஞ்சம் பிராண்டாக்கு போகுது அதை வச்சுட்டு அவங்க மூணு நேரமும் சாப்பிடலாம் ஏதோ வாழ்ந்துக்கலாம் அவ்வளவுதான் மத்தபடி எல்லாமே சோஃபியாக்கு தான் இப்ப இதை கேட்டோடனே சார்லஸ்க்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும் அந்த சமயம் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் வரும் அந்த குட்டி பொண்ணு ஜோசஃபினை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இதை கேட்டுட்டு சார்லஸ் வேகமாக பேலஸ்க்கு போறாரு ட்ரீ ஹவுஸோட லேடர் ரோப்பை யாரோ கட் பண்ணி வச்சிருப்பாங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட தம்பி யூஸ்டஸ் என்ன சொல்கிறானா முதல் நாள் நைட்டு நீங்கள் ட்ரீ ஹவுஸ்குள்ளே இருந்ததை பார்த்தேன் நீங்கள் தான் அதை பண்ணியிருக்கீங்கன்னு ஹீரோ மேலேயே பழிய போடுவான் இவன் இப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது பேசுவான்னு சார்லஸ் எதையும் கண்டுக்க மாட்டார் இப்போ இந்த சொத்து விஷயம் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ரோஜரும் கிளமன்ஸையும் வெளியே போயிடுறாங்க பிராண்டா மேலே இருந்த அதே கோவம் இப்போ ஹீரோயின் வீட்டின் மேல திரும்பிடுச்சு தேவையே இல்லாம ஆட்டோபயோகிராபியா எரிச்சது அப்புறம் ரெண்டாவது உயிரில சொத்தெல்லாம் இவங்க பேர்ல எழுதி வச்சது இது ரெண்டையும் யோசிச்சு பார்க்கும் போது சார்லஸ்க்கும் ஹீரோயின் மேல ஒரு டவுட் இருக்கும் இதுக்கு நடுவுல அவர் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாரு பேலஸ் ஆர்டிக்ல ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க அந்த பாக்ஸ்குள்ள பிராண்டா லாரன்ஸ் கெழுந்த லெட்டர்ஸ் நிறைய இருக்கும் ஜோசஃபின் சொன்ன மாதிரியே ஒவ்வொன்றும் நடக்கிறதுனால சார்லஸ் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வந்து அந்த லெட்டரை காமிக்கிறாரு அதுல ஆரிஸ்டேட் என்னோட வாழ்க்கையை விட்டே போகணும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் கூடி சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிராண்டா எழுதியிருப்பாங்க அப்ப ஃபாரஸ்ட் எடை கொண்டது இவங்க ரெண்டு பேரும் தானே கன்ஃபார்மாக தெரியுது இப்போ பிராண்டாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க போகும்போது சார்லஸ் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இங்கே இருக்கவங்களாம் பணக்காரங்க யார் என்ன சொன்னாலும் நம்பாத நான் சத்தியமாக கொலையே பண்ணலை அப்படின்னு அவங்க போனதுக்கப்புறம் ஏடித்தும் சார்லஸ் கிட்ட வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல ஒரு நல்ல லாயராக வச்சு பிராண்டாவை வெளியில் கூட்டிடுவா ஏன்னா அவள் ரொம்ப நல்லவ அப்படின்னு அடுத்தது ஹீரோயினும் அவங்க பங்குக்கு வந்து குழப்பி விட்டுருவாங்க யாரும் வேணும்னே பிராண்டாவை மாட்டி விட்ட மாதிரி இருக்குல்லன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னதும் அப்போ உண்மையான கில்லர் பிராண்டாவா சோஃபியாவா இல்லை வேற யாருமான ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் இப்போ ஜோசஃபின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுவா அவள நேனி வெல்கம் பண்ணுவாங்க ஆனால் யார் கூடயும் பேசாமல் நேராக அவளோட ரூமுக்கு போய் அந்த டைரியை பார்ப்பா ஆனால் அது வச்ச இடத்துல இருக்காது யாரோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க வீடு ஃபுல்லாக தேடியும் டைரி கிடைக்காதனால ஜோசஃபினுக்கு நேனி மேலே சந்தேகம் வந்துடும் ஏன்னா இவள் ஒட்டி கேட்கும் போதெல்லாம் இதை தப்புன்னு வான் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது உடம்புக்கு நல்லதுன்னு அடிக்கடி ஹாட் சாக்லேட் செஞ்சு கொடுத்துருப்பாங்க இதனாலேயே நேனியை கண்டா இவளுக்கு சுத்தமாக பிடிக்காது இப்போ டைரியை வேற காணுங்கிறதுனால அவங்க தான் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு நினைப்பா இப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் ஃபோன் கால் வருது நேனியை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு அதனால நேராக பேலஸ்க்கு போறாரு அவங்க சாப்பிட்ட ஹாட் சாக்லேட்ல தான் யாரோ விஷத்தை கலந்துருப்பாங்க ஆக்சுவலா இது ஜோசஃபின்காக பண்ணது அவ வேணான்னு சொன்னதுனால இவங்க சாப்பிட்டுருப்பாங்க ஜோசஃபின் கேட்டா ஏதாவது விஷயம் தெரியும்னு நேரா அவகிட்ட போவாரு ஆனா அவளோ எங்க தாத்தாவை கொன்ன மாதிரியே இவங்களுக்கு யாரோ விஷம் கொடுத்து கொண்டிருக்காங்க கேட்கறதுக்கே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குல்லன்னு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம பேசுவா அதுவே சார்லஸ்க்கு அதிர்ச்சியா தான் இருக்கும் சரி நான் அவங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு அவளை தனியா கூட்டிட்டு போய் உங்க தாத்தாவை யார் கொலை பண்ணதுன்னு உனக்கு தெரியும் தானே கேட்பாரு எனக்கு அது மட்டும் இல்ல ஸ்டோரியில நிறைய விஷயம் தெரியும்னு சொல்வா அப்ப யாருன்னு கேக்கும் எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறீங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பாக்கலாமேனு நம்ம கிரைம் நாவல் படிக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல அதே மைண்ட் செட்டோட பேசிட்டு இருப்பா சார்லஸ்க்கு கொஞ்சம் கோவம் வந்து என்ன விளையாடிட்டு இருக்கியா ரெண்டு உயிர் போயிருக்கு ஒழுங்கா உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுன்னு கேட்டுட்டு இருப்பாரு அந்த நேரம் பார்த்து எடுத்து வந்துருவாங்க ஜோசபின்க்கு எடுத்துனா ரொம்ப பிடிக்கும் என வீட்டுல இருக்க மத்தவங்க எல்லாம் திட்டும் இவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாருன்னு சார்லஸ் அனுப்பிச்சு வச்சுட்டு இங்க நடந்த நினைச்சு நீ வருத்தப்படாத எல்லாத்தையும் மறந்துருவா நம்ம ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட போலான்னு அவளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க நேனியை சைலன் வச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடும் சாதாரணமாக வீட்டில் இருக்கவங்க அதெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ எதுக்காக இதை வாங்கியிருக்காங்கன்னு யோசிக்கும் போது சார்லஸ்க்கு ஒரு விஷயம் தோணும் இங்கே நிறைய பெருச்சாலிங்க இருக்குன்னு எடுத்து ஒரு முறை சொல்லியிருப்பாங்க அப்போ அதுங்களை கொள்றதுக்காக தான் வாங்கியிருக்காங்கன்னு நினச்சி அங்கே ஒரு சின்ன ஷெட் மாதிரி இருக்கு அதுக்குள்ளே போய் பார்க்குறாரு அங்கே எஸ்டேட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சிருப்பாங்க கூடவே இந்த சைனைட் பாட்டிலும் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே ஜோசஃபினோட டைரியை யாரோ ஒழிச்சு வச்சிருப்பாங்க இங்கே எடுத்து ஜோசஃபினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ட்ரன்ஸ்லேயே போலீஸ் தடுத்துறாரு சொல்லிருக்காரு இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாது இன்ஸ்பெக்டர் சொல்லிருக்காருன்னு அப்ப இவங்க இருந்துகிட்டு ஜோசபின் உயிருக்கு ஆபத்துன்னு எங்களை வெளியே போ சொன்னதே இன்ஸ்பெக்டர் தான் ஒரு பொய்ய சொல்லிட்டு போயிடுறாங்க இங்க சார்லஸ் அந்த டைரிய படிக்கலாம்னு நினைக்கும் போது கரெக்டா ஹீரோயின் வந்து ஜோசபினும் எடுத்தும் வெளியே போன விஷயத்த சொல்லிருவாங்க அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு இவர் கார் டோர தரப்பாரு அப்ப அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கும் ஆரஸ்டேட நான் தான் கொலை பண்ணேன்னு எடுத்து எழுதியிருப்பாங்க இப்ப சார்லஸும் சோஃபியாவும் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு எனக்கு என்னமோ அது எடிட் பண்ண மாதிரி தெரியல எதுக்கும் நீ அந்த டைரிய படின்னு சொல்லுவாரு ஆனா ஹீரோயின் அதை படிக்கும் போது அலாரம் ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஆச்சு கொஞ்சம் சத்தமா படின்னு சொல்லும்போது இவங்களும் படிப்பாங்க அதுல எங்க தாத்தாவையும் நானியையும் நான் தான் கொலை பண்ணேன்னு ஜோசஃபின் எழுதி வச்சிருப்பா இதை இவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கொலைய விட கொலைக்கான காரணத்தையும் அதுல எழுதியிருப்பா அது இன்னும் பயங்கரமா இருக்கும் டான்ஸ் கிளாஸ்க்கு தான் அவரோட மெடிசன்ல ஹைட்ராப்ஸ கலந்து வச்சு ஹார்ட் அட்டாக் வர வச்சிருப்பா இவன் ஒட்டை கேட்டதெல்லாம் டைரியில எழுதி வச்சிட்டு இருந்தால அது நானிக்கு பிடிக்காம அடிக்கடி இவள கண்டிச்சிருப்பாங்க அவங்க வேலையை அவங்க கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க அது இவளுக்கு பிடிக்காதனால தான் அவங்களுக்கும் சைனை கொடுத்து கொலை பண்ணிருப்பா கொலையும் பண்ணிட்டு அந்த பழி பிராண்டா மேல போடுறதுக்காக தான் அவங்க எழுதுற மாதிரி ஒரு லெட்டரை இவளே எழுதி ஆத்திக்கல வச்சிருப்பா அது மட்டும் இல்ல இவளை யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் ட்ரீ ஹவுஸோட லேடர் ரூப்பை இவளே கட் பண்ணி வேணும்னே மேல இருந்து கீழே விழுந்திருப்பா நடந்த விஷயம் அத்தனையும் இந்த டைரியில் இருக்கும் இது எப்படியோ எடிட் கைக்கு போய் அவங்களும் இதெல்லாம் ஜோசஃபின் தான் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் அந்த குட்டி பொண்ணு இவங்களோட ஃபேவரட் கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கிடைக்கும் அதே சமயம் குடும்ப கௌரவமும் போயிடும் இல்லையா அதுக்காகத்தான் இந்த கொலையை அவங்க பண்ணதா பழியை ஏத்துக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு சார்லஸ்க்கு தெரியாது ஆனா இவர் பின்னாடி வரதை பார்த்துட்டு எடுத் வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க அப்ப முன்னாடியே ஒரு பள்ளம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டே பாஸ்டா போய் அந்த பள்ளத்திலே காரை விட்டுருவாங்க அது மேல இருந்து கீழே விழுகுது என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக சார்லஸும் சோஃபியாவும் வேகமா ஓடுவாங்க கரெக்டா பக்கத்துல போகும்போது விழுந்த கார் வெடிச்சு செதறியிருது அதுல அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடுவாங்க எடுத்து அவங்க வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சிருப்பாங்க இப்ப கூட பழைய தாயத்துக்கிட்டு உயிர் தியாகமும் பண்ணிருக்காங்க அதையும் ஜோசஃபினோட அறியாமையும் நினைச்சு ஹீரோயின் அழுதுட்டு பாங்க அவங்கள ஹீரோ வந்து சமாதானப்படுத்துவாரு அதோட இந்த படம் முடியுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதை எப்படி இருந்தது இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கொஞ்சமா பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சுவாரசியமான கதையோட வரேன் அண்ட் தென் டாட்டா ஃப்ரெண்ட்ஸ் சத்யா வாய்ஸ் ஓவர்